வாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கீரை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாங்க. துவரம்பருப்பு போட்டு ஒரு டைப், இன்னொன்று வந்து நிலக்கடலை பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை போட்டு ஒரு டைப்பாக பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து நிலக்கடலை பருப்பு போட்டு செய்கிறேன். ரெண்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த மெத்தட் சொல்லித்தராங்க. ஃபஸ்ட்டு வந்து முருங்கீரை, இது மெயினாக என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருங்கீரையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு வடித்த அந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்குது, இதையும் எல்லாருமே குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து தான் நிலக்கடலை பருப்பு, கூடையே ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களும் சேர்த்து சாப்பிட்றதுனால ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன். இது வந்து இந்த நிலக்கடலை பருப்பு வரமிளகாய் ரெண்டையுமே சேர்த்து நம்ம வந்து மிக்சியில் ஒன்றெண்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் இல்லைங்க, ஒரு மாதிரி குறை குறைப்பாக மட்டும் அடைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தான் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் நிறையா ஒரு ஒரு கையளவு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன வெங்காயத்தையும் அந்த மிக்சியில் ஒரு ஒரு பல்ஸ் அந்த மாதிரி தந்து கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்துக்கோங்கங்க. வாங்க நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம நச்சு எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு குறை குறைப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு பல்ஸ் தந்திங்கனாலே, ஒரு பல்ஸ் இல்லை ரெண்டு பல்ஸ் தந்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு நமக்கு நம்ம இதுக்கு தாளிச்சு விடணும் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க, நம்ம டைரெக்டாக வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நான் கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே கீரை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் லைட்டாக ஒரு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம முருங்கீரை மட்டும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. நிறையா நேரம் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. முருங்கீரை மட்டும் நிறையா நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அதோடய சத்தெல்லாம் குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. முடிஞ்சளவு வேகமாக வேக வச்சு எடுத்து நீங்கள் நல்லா நம்ம இந்த மாதிரி லைட்டாக தாளித்து விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும், போகிற அளவுக்கு நம்ம வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம முருங்கீரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வதக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அதாவது இந்த நிலக்கடலை பருப்பும் வரமிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கே ரொம்ப கம்மியான நேரம் தாங்க ஆகும், ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. ரொம்ப பவுடராக மட்டும் அரைச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம முருங்கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப குயிக்காகவும் ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.